இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல அது போன மாசம் நான் சொல்றது இந்த மாசம் ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையப்பா எனக்கு ராஜா பண்ணா வாழ்ற எதுவும் இல்லைனாலும் ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு அந்த முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்து அவரை சந்திச்சு வந்திருக்கேன் ஒரு கூட்டாச்சுடா போடா போடா என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டுச்சோல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு கடந்த காலங்களில் இதற்கு முன்பாக வந்து திமுகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்த பிறகுதான் உங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைந்துன்னு ஒரு கருத்து பரவலாகவே இருந்திருந்தது ஏயா ஏ வாய கிளறீங்க நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க மீண்டும் இப்போ திமுக ஆட்சி அமைத்திருக்கிறது பழையபடி அதிகமான திரைப்படங்கள்ல உங்களை பார்க்கலாமா கண்டிப்பா நல்லதே நடக்கும் கண்டிப்பா நல்லதே நடக்கும் தெய்வம் கோயில விட்டு நம்ம கூட வாழ வருதுடே பண்டிகையை கொண்டாடுங்கடே ஓடிடில நீங்க அடுத்ததா உங்களுடைய நிறைய ப்ராஜெக்ட் பண்ண போறேன்னு சொல்லிருந்தீங்க ஆமா ஆமா அது நிறைய பேச்சுவார்த்தை நடக்குது திரை உலகத்தை பண்றா அதுலயும் பண்றது நல்லது நடக்கும் மாஸ்க் எல்லாம் போடுறாங்களா மக்கள் இப்ப கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கா மக்களிடம் மாஸ்க் போடியானா நாங்க எல்லாம் தேக்குனேனே போனே போயிட்டே இருந்தேன் நீ அப்படிங்களா வெறும் கரியும் சொல்லும் கம்ம குடமா தின்னு வளர்த்த உடம்புங்க சும்மா தேக்க மாதிரி வச்சுக்கிட்டு யார பாத்துங்க வியாதி இருக்குன்றீங்க இல்லப்பா தேக்கா இருந்தாலும் அப்படியே அரிச்சிருக்கிறாரு மாஸ்கை போடுங்க பாருனா கேட்க மாட்டேங்கிறான் இந்த ஒரு படத்துல அல்வா வாசு எங்க இருக்கு ஓவர் ஓவர் உங்க புடனைக்கு பின்னால தான் நிக்கிறேன் ஓவர் ஓவர் இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான் என்னைய கேப்பாரு அண்ணே புதுசா ஒரு கிளினிக் ஒன்னு ஆரம்பிச்சிருக்கேன் வந்து ஒரு ஊசி ஒன்னு போட்டு போங்கண்ணா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு வந்து ஒரு ஊசிய போட்டு போங்க நான் சொல்லுவேன் நான் எதுக்குடா ஊசி போடணும் நான் நல்லா ஆடுறேன் பாடுறேன் ஓடுறேன் நான் எதுக்கு ஊசி போடணும் போடா அப்படிமே கை கால் நல்லா இருக்கு நல்லா நடந்து வரேன் நல்லா குதிக்கிறேன் ஓடுறேன் ஆடுறேன் நான் எதுக்கு ஊசி போடணும் அப்புறம் போட மாட்டீங்களா அஞ்சு ஒரு கட்டையை கொண்டி மண்டையில் அடிச்சு மண்டையை உடச்சு ஏன்னா முதலே ஒரு ஊசியை போட்டுருந்தா நல்லா இருந்துங்க பார்த்தீங்களா 8 தையல் இப்போ ஊசி போடணும் வாங்க அப்படின்னு கூட்டி போவோம் முதல்லயே வந்திருந்தீங்கன்னா ஒரு ஊசியோட போயிருக்கோம் இப்போ 16 தையல் போடணும்ல இதே மாதிரி சில பிள்ளை என்ன பண்ணுறாங்க புரியாம அண்ணே ஊசி போடுங்கன்னு சொன்னா நான் எதுக்கு ஊசி போடணும் நல்லா ஆடுறேன் பாடுறேன் ஓடுறேன் எதுக்கு ஊசி போடணும் இதே டெய்லாக்கே அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க சிலவங்க நம்ம ஊருக்காரன் ஏவன் சொல் பேச்சு கேட்குறீங்க அதான் பட்டு திருந்திருவன் விட்டுட்டேன் டேய் நம்மளை கெடுக்கிறதுக்கு வெளியூருக்காரன் வேணாண்டா உள்ளூர்காரனே போதும் நீங்க ரெண்டு ஊசி போட்டீங்களா நான் இன்னும் ரெண்டு போட்டிருக்கேன் இன்னும் நீங்க 40 போட சொன்னா கூட போடுவேன் நான் ஏற்கனவே குரங்கு பிராண்ட பிராண்டே 2000 ஊசி போட்ட மாதிரி இருக்கு இதுல எக்ஸ்ட்ரா 100 ஊசி வேறையா மக்கள் புது பிரச்சனையோடு வந்திருக்கிறார்கள் அதை கவனி அது என்னமாமா புதிய பிரச்சனை தமிழகத்துல வந்துட்டு கொங்கு நாடு தனியா பிரிக்கணும் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு கொங்கு நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியூஸ் பேப்பர்ல பாத்திருப்போம் நிறைய பேர் வந்து கொங்கு நாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க தனியா போச்சுன்னா அதை வந்து நீங்க ஆதரிப்பீங்களா மாட்டீங்களா அப்படியே இதெல்லாம் கேட்கும்போது தலை சுத்துது இப்படியே பிரிச்சோம்னா அவ்வளவுதான் நாங்கள் நாகபதனி சாதியை சார்ந்தவர்கள் மண்ணா நீங்கள் நாங்கள் நாகபதனி சாதியை சேர்ந்த எங்களுக்கு ஒரு இப்ப அதிகமாக வரும் அதெல்லாம் பிரிக்க முடியுமா பிரிக்க கூடாது தமிழ்நாடுன்றது எப்பவுமே இருக்கிற மாதிரி தமிழ்நாடுனா இருக்கணும் இவ்வளவு ஒத்துமை அண்ணந்தம்பியா இருக்க கூடாது அரசியல்வாதி வந்து பண்றாங்கன்னா அவங்களுடைய சூழ்ச்சி அது முதல்ல சொத்துல பாதிய வெட்டுறா வெட்டவா ஆமாடா முதல்ல ஒண்ண வெட்டுறா வந்து வர முடிஞ்சது பதினி இன்னைக்கு இவங்க அப்பா நாளைக்கு மெட்ராஸ் குத்து விழுப்புரம் கேப்பான் நாளைக்கு தஞ்ச சேலம் கேட்பாங்க அப்போ கொடுத்துட்டே இருப்பீங்களா ஒன்றுன்னா அதெல்லாம் எதுக்குங்க பாவத்து நல்லா இருக்கு தமிழ்நாடு இதுக்கு பிரிச்சுக்கிட்டு அது வந்து பிரிக்க கூடாது சார் தேவையில்லாத பிரச்சனைன்னு நினைக்கிறேன் சார் கண்டிப்பா கூடாது அந்த ஒரு காலமா நடக்கவே நடக்காது உடன்பாடு இல்லைங்க தமிழ்நாடாவே இருந்துட்டு போட்டோம் ஆவுன்னா அடிச்சுக்கிறானுங்க வெட்டிக்கிறானுங்க தமிழ்நாடு வந்தவன அதெல்லாம் ஒற்றுமையா இருக்கான் பாத்தியா இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் தான் தமிழ்நாடு எந்த நாய் நாளை ஒண்ணும் பண்ண முடியாதா இந்த மண்ணுக்கு துரோகம் செய்யும் எண்ணத்தோடு எந்த துரோகி வந்தாலும் சரி அடித்து துவம்சமாக்கி விடுவேன்.